ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திஸ் இஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் ரம்யா. இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை ரெசிபி பார்க்கலாம். நான் இதில் இன்றைக்கி ஃப்ரை அப்புறம் மட்டன் கோலா உருண்டை வச்சு குழம்பு கூட ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு மட்டனை நல்லா கொத்தி கடையில் வாங்கிக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொத்தும் போது கொஞ்சம் எலும்பு பீஸ் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ மட்டனை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், சோம்பு அரை ஸ்பூன் போட்டால் போதும், நிறையா போடாதீங்க. கிராம்பு 2 இல்லைனா 3, ஒரு சின்ன பீஸ் பட்டை. நான் இன்றைக்கி மட்டன் 1/4 கிலோ கொத்தி வாங்கியிருக்கேன். அதை நல்லா நைஸாக பொடியாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அதை மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு, பட்டை கிராம்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல 1/4 டம்ளர் இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ மட்டனுக்கு 1/4 டம்ளர் பொட்டுக்கல்ல. அப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம், இதெல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ 1/5 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருக்க 5 பல் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 1/7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 1 சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் சின்னதாக போட்டால் போதும், நிறையா போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துரும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில். வெங்காயம் 2, 4 பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நிறையா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மிக்சியில் அரைச்ச கொத்துக்கறி, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அதோட விழுது. கொத்துக்கறியில் அரைக்கும் போது சோம்பு, பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிருக்கோம். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பொட்டுக்கடல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1/2 பொட்டுக்கடல மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் லைட்டாக ஈரத்தன்மை இருக்குது. நம்ம தண்ணியே எதுலேயுமே ஊற்றலை, ஆனால் மட்டனில் இருக்கிற ஈரமும் இந்த வெங்காயம், தேங்காய் இதுலாம் இருக்கிற ஈரத்தன்மை மட்டும்தான். நம்ம தண்ணி எதுவும் ஆடே பண்ணல. பொட்டுக்கடல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபுல் பொட்டுக்கடல மாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மட்டன் அரைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறமா அது ஊறி கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஊறி அது வந்து பெருசாகும். எல்லா கோலா உருண்டையும் இந்த மாதிரி தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1/2 வந்து நம்ம குழம்புல போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு 1 கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு தாளிச்சிக்கலாம்.
சோம்பு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வெங்காயம். நான் இன்றைக்கி குழம்புக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். சோம்பு நம்ம ஆல்ரெடி கோலா உருண்டையிலேயே போட்டிருக்கோம், அதனால் நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது சேர்த்தி அரைக்கல, குழம்புல தாளிக்கும் போது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாறணும், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா பழமாக 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம கொத்துக்கறி வாங்கும் போது அதோடு கொடுத்த அந்த எலும்பு பீசஸ் அதையும் கூட தக்காளியோடு சேர்த்து வதக்கி விடலாம். இது வந்து குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், நான் இன்றைக்கி மிளகாத்தூள் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணும் போது ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஸ்லோ பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புல வந்து பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது வந்து உடம்புக்கும் நல்லது. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகணும். ஆக்சுவலாக இந்த கோலா உருண்டை போட்டதுக்கப்புறமா குழம்பு நல்லா திக்காயிடும், அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்பு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர்கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 மூடி தேங்காவை இந்த குழம்புக்காக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் தேங்காவை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போது சோம்பு போட்டிருக்கோம், அப்புறம் கோலா உருண்டையிலையும் சோம்பு போட்டிருக்கோம், அதனால் தேங்காயில் நான் எதுவுமே போடலை. நார்மலாக தான் தேங்காவை அரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோலா உருண்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி அது வேகிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பாதி கோலா உருண்டையை இந்த மாதிரி குழம்புல போட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம், பாதி வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோலா உருண்டையை இந்த மாதிரி குழம்புல போடும் போது பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்,
ஓரளவுக்கு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கோலா உருண்டையை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பாதி கோலா உருண்டை நான் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கடாயில் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த டைமில் குழம்பு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கோலா உருண்டையெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும், இன்னொரு சைடும் வேகிறதுக்காக கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பக்கூடாது, உடஞ்சாலும் உடஞ்சிரும் அது. பாருங்கள், எல்லா கோலா உருண்டையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ எல்லா சைடும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, நல்லா கொதிச்ச சுடுதண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது வந்து நல்லா வெந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes நல்லா வேக வச்சாச்சு. தண்ணி பத்தலைன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. உருண்டை வந்து உடையாத மாதிரி பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம மீதி கோலா உருண்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடான ஆயிலில் ஸ்லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு எடுத்திங்கன்னா வெளியில் மட்டும் ரோஸ்ட்டாக இருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோலா உருண்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து கட்லெட் மாதிரி பண்ணலாம், கோலா உருண்டையை வடை மாதிரி தட்டி போடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சுக்கலாம். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டிருக்கனால கோலா உருண்டை நல்லா வாசனையாக சூப்பராக யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும் போது இந்த நொறை அடங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலில் இந்த நொறையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா கோலா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சண்டேயில் யூஸ்வலாக நம்ம மட்டன் சிக்கன் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கோலா உருண்டை செஞ்சிங்கன்னா கிட்ஸுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சமயம் குழம்பு வைக்கிறது கரெக்டாக வரலன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே கூட ஃப்ரை பண்ணி ஒரு சாம்பார் சாதம் இல்லைன்னா ரசம் சாதத்துக்கு கூட இது சூப்பராக யம்மியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. குழம்புல போட்ட அந்த கோலா உருண்டையும் சூப்பராக ஊறி போய் காரம் உப்பு எல்லாம் கலந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ யம்மியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஸ்பாஞ்சியாக. அதே மாதிரி குழம்புல போட்ட கோலா உருண்டையும் நல்லா குழம்புல ஊறி போய் உப்பு காரம்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.